இன்னைக்கு எபிசோட்ல அரியணை ஏறதுக்காக டாஸ்க் வந்து வைக்க போறாங்க. அந்த டாஸ்க்குக்காக ஃபர்ஸ்ட் ஆண்களை நீ சேர்ந்த எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போக போறாங்க. அப்ப பிக் பாஸ் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா எத்தனை பேர் வேணுமோ நிப்பாட்டிக்கங்கன்னு சொல்லிடுறாரு. அதுல ஜெஃப்ரி அண்ட் விஷால் இந்த ரெண்டு பேர் வந்து அவங்களோட ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் பெண்களை நீ சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜாவோட சேரு அங்க இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க பெட்ரூம்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் உள்பக்கமா இருந்து கதவு சாத்திக்க முடியும், யாராலையும் வந்து எடுக்க முடியாதுன்ட்டு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த டாஸ்க் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணில இருந்தும் நான்கு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எடையே கரெக்டா கெஸ் பண்றது தாங்க. பிக் பாஸ் ஒரு பொருளை சொல்லிட்டு இத்தனை கிராம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொருளை சரியான வெயிட்டுக்கு தூக்கிட்டு வந்து அங்க இருக்க எடையில வந்து வைக்கணும். அப்ப எடை கரெக்டா இருந்துச்சு க்ளோஸா இருந்துச்சு அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரப்படும் சொல்றாங்க. இதேதான் வந்து பெண்கள் அன்னைக்கு வந்து நடத்துவாங்க. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த அணி வின் பண்ணிருக்குன்ட்டு பிக் பாஸ் சொல்லுவாரு. இதுல மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அப்போ ஜாக்லின்லாம் ஏன் ஒதுங்குறீங்க இருந்து டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இழுத்து விடுறாங்க. என்ன ஆகும்னு பார்ப்போம்.